ஹலோ நண்பர்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறது இந்த பஸ்ஸில் தான். புது வழியில் இன்றைக்கி ஒரு புதுசாக பயணிப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க லைக்கும் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் பயணிக்க போகிறோம். முதல்ல பயணிகளை ஏற்றிக்கலாம். எல்லாம் பயணிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முண்டி அடிக்காமல் இருக்கீங்க. பாருங்கள், பஸ்ஸு ப்ளூ கலரில் மோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாடு மோடில். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இடிக்காமல் எப்போவும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வெளியில் இருந்து இடிப்போம். வெளியில் வந்தோன்னு இடிச்சாச்சு. பாருங்கள், பக்கத்தில் நம்ம ஒரு பஸ்ஸுலாம் போய்கிட்டுருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பஸ் ரெடி பண்ணியிருக்கோம். லைட்டிங் கிட்டிங்லாம் போட்டு கலக்கலாம் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இப்போ ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மேப்போட இமேஜ் கிடைக்கல. இமேஜ் அடுத்த இதில் வந்து கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுவோம். டாப் ஆங்கிள் பாருங்கள், ஃப்ரண்ட் லைட்லாம் டாப் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு. ட்ரக்கு இடிக்க போதியா? வாங்க இன்றைக்கும் பேசிக்கிட்டே போகலாம். என்ன பேசலாம் இன்றைக்கி, என்ன டாபிக் பேசலாம்? நிறைய பேர் பஸ்ஸை பற்றியே நிறைய வந்து பஸ்ஸை பற்றி இந்த மோடு பற்றியே பண்ணுறாங்க. சரி, அதனால் எப்படி இன்றைக்கி போகலாம்? இது பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா பஸ்ஸில் இந்த லைட்டிங்லாம் வந்து உள்ளே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். மற்றபடி லிவர் வந்து வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது பஸ்ஸோட இமேஜ் எல்லாம் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சிங்கிள் வீலில் நம்ம எடுத்துக்கிட்டு அப்ளை கொடுத்தோம்னா பண்ணிக்கலாம். அதுக்காக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெமோ வீடியோ பண்ணிடுவாங்க. நம்ம கேம்ப்லேனால இதே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏதாவது ஒரு பஸ்ஸை வந்து ரெடி பண்ணி இப்படி பண்ணலாங்க, எப்படி இந்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஸோ அப்படி தான் பண்ணுறாங்க நிறைய யூடியூபர்ஸ். சரி, ஓகே, வாங்க போய்கிட்டே போவோம். பஸ்ஸு ஸ்பீடு பார்த்தலையே, ரொம்ப சுலபத்தான் போயிட்டு. லைட்டிங்னால எப்படி தெரியுதோ. ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பஸ் இன்னும் எல்லையை கிடக்கல. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவும் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு நிமிடத்துக்குள்ள வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும் வந்து ஆவரேஜ் வந்து 10 செகண்ட் இல்லை, 1 நிமிஷம், 28 செகண்ட், 3 நிமிஷம் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி முடிக்கணும், அதெல்லாம் வந்து டைட்டில் பேசிடணும். அப்படி தான் பேசியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். தயவுசெய்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், நல்லா வெளிச்சத்தில் தான் போயிட்டு இருக்கு. எப்போ மழை பெய்யும், நீங்கள் நல்லா வெயில் போயிட்டு பஸ்ஸு. ஓ, சிக்னல் சிக்னல் பக்கா ஊர் டெர்மினல், பக்கா ஊர் பக்கத்தில் ஒரு டெர்மினல் போர்டு போட்டுருவாங்க. ஓ, பின்னால் போர்டு தெரிய மாட்டேங்குது, என்ன வேர் போட்டிருக்கேன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எது ட்ரை பண்ண பிடிக்கணும்? பஸ் அண்ட் கார், பைக், ட்ரக் அண்ட் லாரி, ஆட்டோ, டாக்ஸி, இல்லை சொந்தமாக பயணிக்க பிடிக்குமா, எப்படி பயணிக்க பிடிக்கணும்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பஸ்ஸில் போகும்போது எங்கேயாவது ஹோட்டலில் வண்டி நின்னா தான் பக்கு பக்கம்னு இருக்கும். ஏன்னா எல்லாம் பாதி வண்டியை வந்து ஒரே கலராக இருக்கும். நம்பரு இல்லை பஸ்ஸில் ஏதாவது ஃபோட்டோ. நான் அதிகபட்சம் வந்து நம்பரை நோட் பண்ணிக்குவேன். நீங்கள்லாம் எதாவது நோட் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆ, இடிச்சாச்சு. எப்போவும் நம்ம தான் இடிப்போம், நம்மளே வந்து இடிச்சிட்டோம் பாருங்கள் ட்ரக்கு. ஆ, ஏப்பா, இதே மாதிரி இமேஜில் போனால் நல்லா தரும் பஸ்ஸு. ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் தொடங்கியாச்சு. யாரெல்லாம் கமிட்டட், யாரெல்லாம் கமிட்டட் இல்லை, யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்க, இல்லை லவ் பண்ணாமல் இருக்கீங்க, லவ் தேவையா இல்லை வேணாமா, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சில நாள்களாக வைரலாக ஒரு வீடியோ சாங் போயிட்டுருக்கு. ஒரு ஆப்பிரிக்கா பையன் வந்து பாட்டு பாடுறான், உங்களுக்கே தெரியும், நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் விசேஷம் என்னென்னா, அவன் இப்போ பாடினது கிடையாது அது. அவன் வந்து எப்போவோ பாடியிருக்கான். பஸ் ஓவர் ஸ்பீடாக போகுதியா? அதாவது அவன் 6 வயசாக இருக்கும்போது அந்த பாட்டின பாட்டு இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம எப்போ எதுவோ ஒன்று நல்லது செஞ்சால் என்றைக்கும் அது நம்மளுக்கு நன்மையே நடக்கும். அதை மனசில் வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் பயணிக்கணும். தீங்கு விளைவிக்கும் அப்படின்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய வேண்டாம், அது யாராக இருந்தாலும் செய்ய வேண்டாம். முக்கியமாக மாணவர்கள் வந்து படிப்பிலே கவனிங்க, நல்லா படிங்க. விளையாட்டு தேவை தான், ஆனால் அது அதே நம்ம வந்து லைஃப் கிடையாது. அது ஒரு பார்ட், அது ஒரு டைம் விளாண்டோம், ஒரு டைம் படித்தோம். எல்லா டைமும் நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டே இருக்க போகிறதில்லை. பசிக்கும் போது சாப்பிட்றோம், மற்றபடி ப்ரோட்டீன் பார்க்குறோம்.
அதே மாதிரி தான் விளையாட்டம், கேமிங், அது எதாக இருந்தாலும் சரி. இப்போ நாங்கள் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணோம், பொழுதுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் கிடையாது. ஏதோ ஒரு வீடியோ இன்றைக்கி ஒன்று ஒரு வீடியோ ட்ரை பண்ணுவோம், அது அவ்வளோது ஈஸி இல்லை. ரொம்ப அதை எடிட் பண்ணி, ரெக்கார்டிங் பண்ணி, டப் பண்ணி, சிஸ்டத்தில் நம்ம இது இது பண்ண கிடையாது. நம்ம இது இது அந்த மொபைலில் தான் ரன் பண்ணிட்டுருக்கோம் நம்ம சேனல். நிறைய நண்பர்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் வந்துகிட்டே இருக்காங்க, அனைவருக்கும் நன்றி. அதே போல் மற்ற சேனல்கள்லையும் சின்ன சின்ன சேனல்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஏங்கிறாங்க. ஸோ அவங்களையும் ஆதரிங்க. அந்தவங்க பொண்ணான கையினால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறது ஒரு உற்சாகமாக இருக்கும். அதிக வியூஸ் வேணாங்க, ஒரு 1K வியூஸ்னாலே வந்து சக்ஸஸ் தான் அந்த வீடியோ. 1K வியூஸ் போச்சுன்னா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. தேவையில்லைன்னு இல்லை, அவ்வளோ தான் போகும். இன்னும் அதுக்கு மேலே நம்ம வீடியோலாம் போக மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபரும் நிறைய தேவைப்படும். சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நம்ம வீடியோவாக பார்க்கணும், நம்ம வீடியோவை பார்க்க வைக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் பஸ்ஸு வந்து இது ஓவர் ஸ்பீடில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. நான் பாதையெல்லாம் பாருங்கள், நல்லா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. இது இந்தோனேஷியா மேப் தான், பட் ஆனால் டிராஃபிக் மோடு தமிழ்நாடு. உங்களுக்கு எல்லாம் பஸ்ஸு என்னென்ன மோடு பண்ணியிருக்கீங்களா, இல்லை எந்த மாதிரி பார்க்க பிடிக்கும், இப்போ எப்படிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மேப்பை நம்ம எங்கே போய்ட்டு நெருங்கிட்டோம். மேப்பில் தான், மேப் இடையில் வந்து நம்ம எங்கே போய்ட்டு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கணும் நண்பர்கள் எல்லோரும் பாருங்கள். தயவுசெய்து எந்த வீடியோனா வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிகபட்சம் வந்து 10 செகண்ட் இல்லை 1 நிமிடம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. எந்த எனக்கும் அப்படி தான், ஆரம்பத்தில் வந்து எல்லா வீடியோ பார்ப்பேன். ஆனால் சில வீடியோகள் வந்து நானும் இப்போ யூடியூப்பில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேன். அப்போ தான் வந்து நம்ம ஒரு சினிமா வந்து எப்படி இடையில ஏதாவது மிஸ் ஆனோ தெரியாதோ அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும். உள்ளே என்ன தகவல் இருக்குன்னு தெரியாது, ஒன்றும் நம்மளுக்கு தேவைப்படலாம், இல்லை ஒரு டைம் பாஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே ஒன்றும் கிடையாதுங்க. வாங்க, அடுத்தடுத்த வீடியோவும் பஸ் சிமுலேட்டர் அப்படி வந்துன்னா கண்டிப்பாக வாய்ஸ் இருக்கும். இல்லை ஷார்ட் வீடியோன்னா வந்து அதிகபட்சம் மியூசிக் தான் இருக்கும், இல்லைன்னா ஆப் ரோடு இருக்குது. இல்லை உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும், இல்லை இந்த கேம் தான் எங்களுக்கு பிடிக்கும், இந்த கேம் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்திங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் ட்ரை பண்ணுவோம். அதிகபட்சம் மொபைலுங்கிற நிறைய கேமும் ட்ரை பண்ண முடியல. நம்ம சேனலில் வந்து ஆர்டிஎஸ் கேம்ஸ் பஸ் சிமுலேட்டர் அப்படின்னு ட்ரை பண்ணால் தான் வந்து வருது. ஏன்னா ஆர்டிஎஸ் கேம்னு சொல்லிட்டு நிறைய சேனல் இருக்குது, நம்ம அதை யோசிக்காமல் பேர் வச்சாச்சு. ஏன்னா பையன் பேரை சேர்த்து ஒரு பேர் வச்சு பாருங்கள், நெருக்கி மேப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாதி தூரம் நடந்துச்சு, இன்னும் பாதி தூரம்னா அதாவது ரோடு மேப் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ மலையிலே வந்துருக்கோம், டக்குன்னு இந்த இப்படி ஆகிடுச்சு. பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் வந்து நல்லாயிருக்கும், அது இருக்குது. பட் ஆனால் அதில் இந்த மாதிரி இந்தோனேஷியா மாதிரி ட்ரை பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்டிக்காக இருக்கும், ரூல்ஸ் இருக்கும், இடித்தா தெரியும் பஸ் இதாகிடும். மல்டிப்ளேயரும் அதில் கிடைக்க மாட்டேங்குது, பட் இருக்குது. ஆனால் அது அடுத்த நீங்கள் இந்த இந்தோனேஷியா எல்லா ரூட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அதை ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பஸ் இருக்காங்க, இல்லை அதுக்குள்ளே நம்ம சிஸ்டம் இல்லை லேப்டாப் ஏதாவது பண்ணிட்டோம்னா இதே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தெரியுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். லவ் பண்ண போகிறவங்களுக்கும் இனிமேல் லவ் பண்ணுறவங்களுக்கும் February 14th வேலன்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிங்க, அதான் பெட்டர். உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃபியூச்சருக்கும் நல்லது. இல்லை நாங்கள் வீட்டை விட்டு எதிர்ப்பை மீறி பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் சிரமப்படுவீங்க, அவ்வளோதான். ஏற்றுக்கொள்ள நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், விமர்சிப்பவர்கள் விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள், நாம் பயணித்து கொண்டே இருக்கோம் நண்பர்களே. வாங்க, இன்னும் சிறிய நேரத்தில், இன்னும் 1 நிமிடத்தில் இந்த பயணம் நிறைவடையும் நண்பர்களே. எப்போவுமே வந்து விமர்சனங்களை வந்து நம்ம எதிர்கொள்ளணும், அப்போ தான் நம்ம அடுத்து பயணிக்க முடியும். யாரோ எதோ சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை ஊரில் எதோ சொல்லிட்டாங்க, நம்ம போகும்போது பின்னால் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து என்றைக்குமே யோசித்தோம்னா தடைபடுறது வந்து நம்மளுடைய லைஃப், நம்ம செய்கிறது தான். அவங்க இன்னும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் என்றைக்குமே வந்து நம்ம பயணிக்கிறது, அது பயணித்து கொண்டே இருக்கணும். அதிகபட்சம் வந்து ரோட்டில் வந்து முறைக்கிறதோ, சண்டை போடுறதோ, அதிக ஹாரன் எழுப்புறதோ வேண்டாம், அதை தயவு செய்து தவறிங்க. ஏன்னா வந்து நம்ம ரோட்டில் வந்து அதிக நேரம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகும்போது ஒருத்தன் சந்திப்போம், அவன்கிட்ட போய் மறைச்சிட்டு சண்டை போட்டு சாதிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. பொறுமை, அதுக்கு ஒன்றே ஒன்று தான் பொறுமை தான். பொறுமையும் நம்ம கிளம்புறது டைம் ஷெட்யூல்டு,
அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டனாலே நம்ம ஈஸியாகவும் போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாகவும் பயணிச்சிடலாம். அதாவது நம்ம லேட்டாக கிளம்பிட்டு போயிட்டு யாரும் இடிச்சுட்டு ஆரம் போட்டு சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீட்டாக பயணிப்போம். ஏன்னா அதிக பேர் வந்து ரோட்டில் தான் வந்து நான் முந்தி போகிறதா நீ முந்தி போகிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. அது கிடையாது. ரோட்டில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு வண்டி முன்னால் பாஸ் ஆச்சுன்னா இன்னொரு வண்டி பின்னால் தான் பாஸ் ஆகும். இல்லை ஓவர் டேக் போய் லெஃப்ட் போகிறது, இல்லை ஓவர் பின்னால் வரும்போது நான் ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருப்பேன், அப்போ நம்ம டக்குன்னு லெஃப்ட்டு செய்யும்போது கூடாது. அது ஒரு நிமிடம் நம்ம வெயிட் பண்ணணும். அவன் பாஸ் ஆனாலும் நம்ம லெஃப்ட்டு போகணும். இல்லை அந்த வண்டி பின்னால் நம்ம வேகமாக போவோம். நம்ம வேகமாக போகிறேன்னு சொல்லி ஓவர் ட்ரேக் பண்ணி நம்ம லெஃப்ட்டோ ரைட்டோ வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த வண்டியை உரசக்கூடும், இல்லை அவன் பயப்படுவான், இல்லை அவன் பிரேக் போடுவான், பின்னால் வர வண்டி, அதை நான் பின்னால் வர வண்டி, அதுக்கு பின்னால் அவனுக்கு பிரச்சனை ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஓட்டில் வேகமாக போயிடும், நம்ம ஒழுங்காக தானே போனோம், நம்ம இடிக்காமல் போயிடும். பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்கும். அதிகபட்சம் ரூட்டில் வந்து 70% நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே சேஃபாக பயணிக்கலாம். அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு கிடையாது, நம்மளும் ஈஸியாக பயணிச்சிடலாம். எங்கே இண்டிகேட்டர் கொடுக்கும், இண்டிகேட்டர் வந்து நம்ம திரும்ப கொடுக்கக்கூடாது. ஒரு 10 மீட்டர் ஒரு 100 மீட்டர் முன்னாலே கொடுத்துடணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே சிம்பிள் வச்சுருப்பாங்க, அவங்களே ஒரு 100 மீட்டரில் வந்து இங்கே போனால் யூ-டர்ன் பண்ணலாம், இல்லை இங்கே போனால் லெஃப்ட் எடுக்கலாம், இல்லை ரோடு கிராஸ் இருக்குன்னு அது ரோடு மேப்லேயே வச்சுருப்பாங்க அதிகமாக. இன்னும் வெளிநாடுகள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வெளிநாடு நம்ம ஊர் ரோடு நம்மளே பேசுவோம். நம்ம ஊர் ரோட்டில் நிறைய வந்து வச்சுருப்பாங்க, அதுக்கான ஃபோட்டோ அதுக்கான இமேஜஸ் வச்சுருப்பாங்க. இங்கே எப்படி ஸ்பீடு பிரேக் இருக்குது, அதிகபட்சம் என்னென்னா ஸ்பீடு பிரேக்கில் பெயிண்ட் இருக்காது, அதனால் சில பேருக்கு தெரியாது. டூ வீலர் அந்த மாதிரி சிரமப்படுவாங்க. சில கார்களையுமே வந்து தெரியாது, தெரியாமல் ஸ்பீடாக விடுவாங்க. ஸ்பீடு பிரேக் இருக்குது அப்படின்னாலும் அங்கே நம்ம சுலோ பண்ணி வரணும். ஏன்னா அங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு ஆளோ இல்லை ஸ்கூலோ ஏதோ இல்லை ஆள் அதிகமாக அங்கே கிராஸ் பண்ணுறதோ ஏதோ ஒன்று இருக்கும். அதை நம்ம பார்த்து நம்ம பயணிக்கணும். நம்ம தான் சேஃபாக பயணிக்கணும். யாரோ வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து அவர்கள் மேல் குறை கூடாது. என்னாச்சு நீங்கள் லெஃப்ட் வாங்குறது, லெஃப்ட் போகிறது நேராக விட்டாச்சு. காமெடியை பேசலாங்க, நமக்கு காமெடி வரல, நமக்கு வர்றதே பேசிடுவோம். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்குறவர்களுக்கு நன்றி. வீடியோ அதுதான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ள குட்டி குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து தமிழில் வைக்க போகிறேன். யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா அப்படியும் பாருங்கள், அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னு பயணம் தூரத்தை நாம் நெருங்கி விட்டேன் நண்பர்களே. இந்த பயணம் இற்றோடன் நிறைவடைகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நண்பரேன். இதுக்கு முன்னால் சொன்னதான் இருந்தாலும் கடைசியாக ஒரு டைலாக் சொல்லி முடிச்சுருவோம். போற்றுவோர் போற்றுவார், தூற்றுவோர் தூற்றுவார், நாம் பயணித்து கொண்டே இருப்போம் நண்பர்களே. அப்போ தான் நம்ம பயணங்களுக்கு தடைபடாது. நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சரி நடக்கிறதும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் செய்ய வேண்டியதை திறமையாக நேர்மையாக செய்து கொண்டே இருப்போம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.